அகரத்தின் அன்பான வணக்கங்கள். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியுடைய கதையை தான் மிக சுருக்கமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டு கரிகாட் சோழன் ஆண்டு வந்தான். வணிகமணி என்பவர் அவ்வூரில் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஒரே மகள்தான் குண்டலகேசி, அழகு பதுமை. அரண்மனை அருகில் இருந்த பெரிய வீட்டில் குடியிருந்தார்கள். அப்பகுதியில் வணிகம் செய்து வந்தான் காலன் என்பவன். தன்னுடைய வணிகத்தில் நஷ்டம் ஏற்படவே காலன் திருடத் துவங்கினான். ஒரு நாள் கையும் களவுமாக பிடிபட்டான் காலன். அவனை காவலர்கள் கைது செய்து அழைத்து வந்தபோது தனது மாளிகையின் உச்சியில் தோழியருடன் பூப்பந்து ஆடிக்கொண்டிருந்த குண்டலகேசி காலனை பார்த்தாள். அவன் ஒரு குற்றவாளியாக இருக்கிறானே என்பது பற்றி கவலைப்படாமல் விதிவசத்தால் காலனிடம் காதல் வசப்பட்டாள் குண்டலகேசி. அந்த அளவிற்கு காலனும் அழகாக இருந்தான். கரிகா சோழன் முன் கொண்டு செல்லப்பட்ட காலனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு மறுநாள் தூக்கில் போட உத்தரவு விடப்பட்டது. அதற்குள் தன் தந்தையிடம் தனது காதலை விவரித்தாள் குண்டலகேசி. ஒரு குற்றவாளியை போய் காதலிக்கிறாயே என குண்டலகேசியின் தந்தை அவளை பலவாறாக திட்டத் தொடங்கினார். ஆனால் காதல் குண்டலகேசியின் கண்ணை மறைக்கவே அவள் பிடிவாதமாக இருந்தாள். வேறு வழியில்லாமல் மன்னனை காண சென்றான் வணிகமணி. அவருக்கும் சோழனுக்கும் நல்ல பழக்கம் உண்டு. அவரை வரவேற்ற மன்னன், இரவோடு இரவாக வந்துள்ளீர்கள், ஏதேனும் உதவி வேண்டுமா என்றான். தாங்கள் நான் கேட்பதை தருவீர்களா என்றான் வணிகமணி. என்ன கேட்டாலும் தருகிறேன் என்ற வாக்குறுதியை மன்னன் கொடுத்தான். தன் நிலையை எடுத்துச் சொல்லி காலனை விடுவிக்கும்படி வணிகமணி வேண்டினார். மன்னனும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற காலனை விடுதலை செய்துவிட்டான். ஒரு நல்ல நாளில் குண்டலகேசிக்கும் காலனுக்கும் திருமணம் நடந்தது. ஏராளமான செல்வம் சீதனமாக கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஆசை விடவில்லை. மேலும் சம்பாதித்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது காலனுக்கு. இதன் காரணமாக மீண்டும் அவன் திருட்டில் இறங்கினான். இதனை குண்டலகேசி கண்டித்தாள். மனைவி தன்னை கண்டிப்பது காலனுக்கு பிடிக்கவில்லை. எனவே குண்டலகேசியை கொலை செய்ய எண்ணினான் காலன். ஒரு நாள் மலை உச்சியில் சந்தோஷமாக இருந்து வரலாம் என கூறி அவளை அழைத்துச் சென்றான். அங்கு சென்றதும் அவளை தள்ள முயற்சி செய்தான். அவள் சுதாரித்து கொண்டு, இனியவரே தாங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், ஆனால் சாகு முன் கணவனை வலம் வந்து வணங்கும் பெண்கள் பாக்கியசாலிகள், அதற்கு என்னை அனுமதியுங்கள் என்றாள் குண்டலகேசி. காலனும் வேண்டா வெறுப்பாய் சம்மதித்தான். இரண்டு முறை வலம் வந்த குண்டலகேசி மூன்றாம் முறை வலம் வரும்போது மிகவும் விரைவாக தன் கணவனை பாதாளத்தில் தள்ளிவிட்டாள். அவன் கீழே விழுந்து உயிர் விட்டான். பின்னர் அந்த துரதிர்ஷ்டசாலி பெண், ஆசையே அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்ற புத்தரின் போதனையை உலகமெங்கும் பரப்பச் செய்தாள். இதுவே குண்டலகேசியினுடைய கதை சுருக்கமாகும். மேலும் இதுபோன்ற கதைகள், ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.